என்னால் நம்ப முடியாத ஒரு விஷயம். அதாவது வாழ்க்கையில் சில பல விஷயங்கள் வந்து இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி நடக்கும், நடந்துச்சா அப்படின்னு தான் தோணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஒரு நாலஞ்சு படம் பண்ணுறதே வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் அறிமுகப்படுத்தி ஒருத்தன் வந்து 25 படம் பண்ணிட்டான் அப்படின்னு நினைக்கும் போது வந்து என்னால் எனக்கு அவ்வளோ வயசாயிடுச்சா அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இப்போ தானே இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அதுக்குள்ளே இப்படி 25 படம் பண்ணான் அவன் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இது அவங்ககிட்டயே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. திருவாளர் வைபவ் வந்து ரணம்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு, இது அவருடைய 25வது படம்னு சொல்றாரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி அது அதுக்குள்ள எப்படி 25 படம் பண்ணீங்க? டெய்லி ஷூட்டிங் போயிட்டு அப்படியே நடிச்சிருந்தேன் சார். ஃபர்ஸ்ட் நீங்கள் சரோஜா இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, அதாவது அப்படியே படிப்படியாக வந்து முன்னேறி உங்கள் பேரை காப்பாற்றுறதுக்காக டே அண்ட் நைட் நான் உழைச்சி இப்போ 25 படம் பண்ணி இன்னைக்கு வந்து ரணம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி நல்லா இருக்குன்றாங்க. ஸோ நீங்கள் பார்த்து கருத்து சொல்லிட்டீங்க. இல்லை எனக்கு, நானும் ரிவ்யூஸ்லாம் காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், நல்லா இருக்குன்னு வேற சொல்கிறாங்க. நல்லா இருக்கு சார் படம், நல்ல படம் பண்ணுவேன் நான். நல்ல படம் தான் பண்ணியிருக்கேன். அப்புறம் எப்படி சரோஜாலாம் பண்ணுங்க சரோஜா அளவு இருக்கா? ஒரு அந்த அந்த மாதிரி இருக்குமா? இல்லை நீ நடிச்ச என் படத்துல கோவா இல்ல மங்காத்தா? மங்காத்தாலாம் எப்படி சார் கம்பேர் பண்ணுவேன்? அதெல்லாம் கோவா சரோஜா என்ன என்ன ஜானர் இது? த்ரில்லர் இல்ல, த்ரில்லர் அந்த டைமுக்கு ஒரு சரோஜா கோவா, இந்த டைமுக்கு வந்து ஒரு ரணம் நல்ல த்ரில்லிங்கா பயங்கரமா. அந்த சீட்ல இருந்து எந்திரிக்க மாட்டீங்க, இன்டர்வியூல நீங்க வாங்க ஒரு டீ சாப்பிடலாம் கூட நீங்க வரமாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு அவ்வளவு பயங்கரமா டீ நல்லா இருக்காதுன்னு வரமாட்டேன்னா இல்ல நிஜமா படம் டீ ஸ்பெஷல் டீ ரெடி பண்றேன். ஏ இல்ல இல்ல, நீ படம் போடணும், படம் முடிச்சு டீ குடிக்கிறேன் அந்த மாதிரி இருக்கும். சீரியஸாவே வந்து நல்ல நல்ல ரிவ்யூஸ் இருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா வந்து இந்த படத்துல வந்து நான் ஒரு கேமியோ பண்ணிருக்கேன், அது வந்து இந்த படத்துக்கு ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் மிகப்பெரிய ட்விஸ்ட் அதுதான். ஆமா, இனி காலையில வந்து ஃபுல்லா ஆடியன்ஸ் வந்து உங்களை பார்க்க தான் வந்தாங்க. நீங்க ஓ காட், ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங்க்கு நான் அவ்வளவு ஹெல்ப் பண்றேன்னு நினைக்கும் போது ஜோக்ஸ் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஹீரோ இன்னைக்கு வந்து 25th ஃபிலிம்ல வந்து நிக்கிறான் அப்படின்ற போது, இப்போ சைமல்டேனியஸ்லி நம்ம கோட்லயும் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரியும் எல்லா படத்துலேயும் பசங்க இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு, கோட்லேயும் பெரிய கேரக்டர். ஸோ அது அதை தாண்டி இந்த 25th ஃபிலிம் ஏன்னா ஹீரோவாக படம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா படமும் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஆக்சுவலி வந்து உண்மையை சொல்லணும்னா வந்து சென்னை 28லேயே இவன் தான் நடிக்க வேண்டியது, ஆனால் வந்து இவங்க அப்பா வந்து இவனை வச்சு ஒரு தெலுங்கு படம் எடுக்கிறதுனால வந்து அதுக்கு பிஸி டேட் அப்போவே ஃபர்ஸ்ட் படத்துலேயே டேட் ரொம்ப பிரச்சனை பண்ணான். ஸோ இவனுக்கு பதிலாக வந்து இன்னொரு புதுமுகம் ஒன்றை பொறுத்தனை போட்டான் அந்த கேரக்டருக்கு ஜெயின்னு சொல்லி, அவனும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காங்க, வாழ்க்கையில் நல்லா வந்துட்டு இருக்கான் நினைக்கிறேன். பட் ஆனால் இன்னைக்கு ரணம் ரிலீஸ் ஆகுது, எல்லா முற்றிலும் ஒரு புதுமுக இயக்குனர் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல த்ரில்லர், நல்ல நல்ல டாக் வருது. கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல படங்களை வந்து தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். இன்றைக்கே வந்து அவனே சொன்னால் நல்ல ஓப்பனிங்கும் நல்லா இருக்குது சார், நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் ஓப்பனிங் வந்து நீங்கள் தான் கொடுக்கணும், கண்டிப்பாக கண்டென்ட் மட்டும் தான் பேசப்படும். இன்னொரு நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு படம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக படம் பாருங்கள், படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னுடைய சார்பாக வைபவுக்கு வந்து 25வது படம், அதாவது என்ன சில்வர் ஜூப்ளி ஹீரோ ஆயிட்டான். சோ பார்த்து இன்னும் 50 கூட பண்றோம், 50 வைபோ 50 வைபோ 50 வந்துரும். பட் அதுக்கு இன்னும் 25 ஃபிலிம்ஸ் போணும். யா, இது கிட்ட அதுலயே ஒரு 5-6 படம் போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். போயிட்டு இருக்கு சார், மூணு போயிட்டு இருக்கு. சோ கிட்டத்தட்ட வந்துரும் சீக்கிரம். சோ ஆல் தி பெஸ்ட் வைபோ, உங்க டீம் எல்லாருக்குமே வந்து என்னோட வாழ்த்துக்கள். எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல போய் படம் பாருங்க, ரணம் ரன்னிங் இன் தியேட்டர்ஸ் சக்சஸ்ஃபுல்லி. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அந்த படம். ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம், பார்த்தே ஆகணும். ஃபேமிலி கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். இன்னைக்கு நாங்கள் நைட் ஷோ போகிறோம், இன்னைக்கு நாங்கள்லாம் வந்து இன்னைக்கு படம் பார்க்க போகிறோம். படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு நாங்களும் சொல்கிறோம். ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு ரணம் டீம், ஆல் தி பெஸ்ட், எல்லாம் தியேட்டர்லேயே படம் பாருங்க. தேங்க்யூ சார்.